கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்துமஸ் குடில் ரொம்ப ஸ்பெஷல். அந்த கிறிஸ்துமஸ் குடில பார்க்க 24ஆம் தேதி நைட் நாங்க கிளம்ப போறோம். 24ஆம் தேதி நைட்டு வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்னு கவர் பண்ண போறோம். கூடவே டான்ஸ், ஆட்டம் பாட்டம், டிஜே, சர்ச்ல இருக்க லைட்ஸ், பெரிய பெரிய குடில், இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ண போறோம். இந்த வீடியோவை வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 24ஆம் தேதி நைட் என்ன நடக்கணும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க குடில் பார்க்க போகலன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்களும் குடில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட பிளேஸ் பக்கத்திலேயே குடில் சின்ன சின்னதா நிறைய சர்ச்ல வச்சிருந்தாங்க. சோ அந்த குடில் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க குடில் கருங்கல் பிளேஸ்ல இருக்கு. யூஸ்வலா இங்க குடில் அதிகமா பண்ண மாட்டாங்க, பட் இந்த வாட்டி வந்து பெரிய குடிலா போட்டிருக்காங்க. மேக்சிமம் அதிகமா லைட் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு பெரிய டைப் குடில் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலூர் சர்ச் வந்துட்டோம். பாலூர் சர்ச்ல வேற லெவல்ல லைட், டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. பாட்டுக்கும் பீட்டுக்கும் ஏத்தபடி லைட் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சோ அதுவும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. நிறைய பேர் வேடிக்கையும் பாத்துட்டு இருந்தாங்க. தென் அது பக்கத்துல இருக்க பாலூர் குடிலையும் பார்த்தோம். அங்கேயும் எப்போதும் பண்ற மாதிரி ஒரு குடில், குடில் பக்கத்துல ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேற லெவல்ல டான்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் கருங்கல் மூசாரி பெட்ரோல் பம்ப்லயும் ஒரு குடில் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா அட்ராக்டிவா தான் இருந்துச்சு. பக்கத்திலே வண்டிக்கு மேல நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எட்டணி ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கேயும் ஹார்ட் ஷேப்ல அழகா ஒரு குடில் பண்ணியிருந்தாங்க. எல்லா வாட்டியும் இங்க குட்டியா தான் ஒரு குடில் பண்ணுவாங்க, ஆனா சின்னதா இருந்தாலும் சம்திங் ஏதாவது டிசைன் வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் பண்ணிருக்காங்க. இந்த டெக்கரேஷன் செட்டப் பள்ளியாடி ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாலே இருக்கு. லைட்டிங்கும் சூப்பரா டிஃபரெண்டா பண்ணி சூப்பரா மேல கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்க மாதிரி அப்படியே பஞ்சு எல்லாம் அங்கங்க வச்சு மவுண்டைன் மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்பும் போது ரைட் சைடு பள்ளியாடி சர்ச், அங்கேயும் நிறைய லைட்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு டைரக்டா நாங்க வந்து மாத்தான சர்ச் வந்துட்டோம். எல்லா வாட்டியும் மார்த்தாண்டம் சர்ச்சில் நிறைய சீரியல்ஸ் போடுவாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி எக்கச்சக்கமான சீரியல்ஸ் சர்ச்சை ஃபுல்லா கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அழகிய மண்டபத்தில் இருக்க சர்ச் வந்தோம். இங்கேயும் எக்கச்சக்கமான சீரியல்ஸ் எல்லாம் போட்டு சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்லையும் ஸ்னோ இருக்க மாதிரி சூப்பராக பஞ்சு எல்லாம் வச்சு வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, அதை வச்சு சூப்பராக ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ மேக் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸாக நல்லா இருந்துச்சு. தென் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு தக்கலையில இருக்க மூலச்சல் சர்ச் போறதுக்கு கிளம்பணும். போற வழியிலேயே ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைட்ல ஒரு குடில் பண்ணியிருந்தாங்க. ஆத்துக்கு மேல பிரிட்ஜ் போட்டு அதுக்கு மேல குடில சூப்பரா மேக் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஃப்ரண்ட்ல ஃபுல்லா வந்து வாட்டரால டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க ஃபுல்லா வந்து வாட்டர் ஃபால் ஆகிட்டே இருக்க மாதிரி ஃபீல். எல்லாம் அப்படியே மாசா டான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது லெப்ட் சைடு மூலச்சல் பிளேஸ்லயும் குடில் மேக் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் குடில், குடில சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி சூப்பரா நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்கேயும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. தென் அதையும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் மூலச்சல் சர்ச் போனோம். இந்த சர்ச்சில் அவுட் சைடு முன்னாலெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல. சர்ச்சில் மட்டும் எப்போதும் போடுற மாதிரி ஓரளவுக்கு நிறைய சீரியல்ஸ் மாசா போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரே கலர்ல சேஞ்ச் ஆகுற மாதிரி டிசைன்ஸ். தென் தக்கல ரெண்டு இறங்கியல் வர ரோட்ல இடது பக்கம் ஒரு குடில் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பரா நல்லா தான் இருந்துச்சு.
தென் அதை பார்த்து முடிச்சுட்டு மண்டே மார்க்கெட்டில் இருக்க நெய்யூர் சர்ச் வந்துட்டோம். நெய்யூர் சர்ச்சில் எப்போதும் நிறைய சீரியல்ஸ் போடுவாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரீ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸ் எல்லாம் இருக்கோ எல்லா பிளேஸ்லையும் சீரியல்ஸ் போட்டு அப்படியே பட்டையை கிளப்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கருங்கல் போகிற வழியில் ஒரு ஆர்ச் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, லைட்டிங் செட்டப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தாண்டி போகும்போது ஒரு குளம் இருக்கும், அது பக்கத்திலேயே சின்னதாக ஒரு குடில், அதுலேயே குளத்துக்குள்ளால ஒரு போட்டுக்கு மேலே கிறிஸ்மஸ் தாத்தா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அங்கேயும் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கருங்கல் போகிற வழியில் பாளையம் ஏரியா இருக்குது, அங்கே ஒரு டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயும் வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளால் ஒரு சாண்டா கிளாஸ், அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அது வந்து பெலூனில் தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் நைட்டு லைட்டிங்கோட மாசாக தான் இருந்துச்சு. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாளையம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு, அதுலேயே நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கருங்கல் சிஎஸ்ஐ சர்ச் வந்துட்டோம். கருங்கல் சிஎஸ்ஐ சர்ச்சில் எப்போதும் வேறு லெவலில் சீரியல்ஸ் ஃபுல்லாக போடுவாங்க. சர்ச்சில் மட்டும் இல்லாமல் அதுக்கு சைடு பேக் சைடு எங்கெங்க கிடைக்குதோ எல்லா இடமும் சீரியல்ஸ் போட்டு அப்படியே பட்டையை கிளப்புவாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மெயினாக வந்து பாலப்பள்ளம் குடில் பார்க்கலாம்னு போனால் செம்ம க்ரௌடுங்க. நீங்கள் பார்க்குறீங்க கியூ எங்கே வரைக்கும் நிற்குது அப்படின்னு. நைட் ஒரு 2:00 இருக்கும் இந்த டைம் இந்த குடியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க. இந்த பாலப்பள்ளம் குடியில் கடைசி பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே டிஜே பார்க்க போயிட்டோம். குளச்சலில் டிஜே போட்டிருந்தாங்க, குளச்சலில் போய் பார்த்தா அங்கேயும் செம்ம டிராஃபிக்கு, வண்டியை ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்து டிஜேக்குள்ள என்ட்ரி ஆனா இங்கேயும் லைட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே டிஜே வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பேஸ் கூட அதிகமா இல்ல, அந்த அளவுக்கு க்ரௌடு. இந்த டிஜேயை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே குளச்சல் ஹார்பர் பக்கமாக போனால் அங்கேயும் 1-2 டீம் வந்து மாசாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைட்ஸ் எல்லாம் வச்சு அங்கேயும் வேற லெவல் டான்ஸு. பட் இதை பார்த்தா எனக்கும் ஆடணும்னு தோணுச்சு. நானும் கொஞ்ச நேரம் அவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு அங்கண்டு திரும்பவும் பாலப்பள்ளம் குடியில் பார்க்க வந்துட்டேங்க. பட் எப்போ வந்தாலும் பாலப்பள்ளம் குடியில் கூட்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே வந்து நின்றுட்டேங்க. ஒரு 3 மேலே இருக்கும் இந்த டைமும் அவ்வளோ க்ரௌடு இந்த ஏரியாவில். பட் இந்த பாலப்பள்ளம் குடியிலோட ஸ்பெஷல் என்னன்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த குடியில் எல்லாமே வெளியே நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பாலப்பள்ளம் குடியிலோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம குடிலுக்கு உள்ளால போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த குடில் எருசலேம் சர்ச்சை பேஸ் பண்ண டிசைன்ல கட்டியிருக்காங்க. இந்த குடில பாக்குறதுக்கு நம்ம அப்படியே உள்ளால போய் நடந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு, 3 ஃப்ளோர் வந்து இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படியே 3 வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப்ல நீங்களும் நடந்து அப்படியே அங்க பண்ணியிருக்க எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொன்னா ரசிச்சு அப்படியே சுத்தி மெதுவா கீழே வந்தீங்க அப்படின்னா ஏசு பிறந்தது மாதிரி செட்டப் பண்ணிருப்பாங்க. அது மேலண்டு பார்த்தாலே உங்களுக்கு விசிபிளா கீழே தெரியும், பட் கீழே இருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்க எக்ஸிட் வந்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழா கடை மாதிரி தாங்க இருக்கும். ஸ்நாக்ஸ், தேன் முட்டாய், கிட்ஸுக்கான டாய்ஸ் இந்த மாதிரி என்னென்ன வாங்கணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம். பட் இந்த ஏரியால வண்டி பார்க் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லாங்ல பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், அவ்வளவு க்ரௌடா இருக்கும். ஃபைனலா இந்த பாலப்பள்ளம் குடியில பார்த்துட்டு நாங்களாம் கிளம்பிட்டோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பெருசா மேக் பண்ற குடியில்னா இந்த பாலப்பள்ளம் குடியில், கருங்கல் குடில சொல்லலாம். அதே தாண்டி உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிக்காமலும் நிறைய குடில் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு வந்தா டைம் கரெக்டா செட் ஆகாது. அதனால 24 நைட்டு நாங்க எங்கெல்லாம் போனோம் எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி கவர் பண்ணிருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் குடில்ஸ் பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய்.